கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பயின்று வருகின்றனர். ஆனால் கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கும் பெரும்பாலான மாணவர்களிடம் ஆண்ட்ராய்டு போன் இல்லை. இணைய வசதி என்பது மிக குறைவாகவே உள்ளது. மேலும் அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள். இதனால் அனைத்து மாணவர்களுக்கும் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்க முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் நடுவீரப்பட்டு அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றும் மகாலட்சுமி நடுவீரப்பட்டு பகுதியை சுற்றியுள்ள பாலூர் பண்ணை, குச்சிப்பாளையம், சூரியன்பேட்டை, குமளங்குளம், பல்லவராயநத்தம் உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று தனது பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார். பள்ளிகள் மூடி கிடப்பதால் மாணவர்களின் எண்ணங்கள் சிதறி நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக கிராமம் கிராமமாக சென்று பாடம் நடத்தி மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறார். நேரில் சென்று பாடம் நடத்தும் மகாலட்சுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. சமூக இடைவெளியோட முகக்கவசம் போட்டுக்கிட்டு அவங்க உட்கார வச்சு நான் பாராட்டு பாடம்னா முக்கியமா வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும். ஏன்னா பள்ளிகள் திறக்கப்படாத சூழ்நிலை இது போன வருடத்துல இருந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணா முதல்ல இந்த பசங்க வந்து படிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நம்ம வந்து வாழ்ந்துட முடியும், எதுவும் வந்து கடந்து போயிடும், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து வெற்றிகரமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், வெற்றிகரமா வந்து நம்ம எதையும் நடத்தி காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காகவும் நம்பிக்கையை விதைக்கிறதுக்காகவும் தான் நான் வந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.